ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் லைக் டு ஷேர் பாலமுருகன் பேசுகிறேன். நம்ம போன வீடியோவில் இதோட அன்பாக்சிங்கை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் இதோட ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி மற்றும் இதில் என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி இதோட வீடியோ குவாலிட்டி செக் பண்ணலாம். பூட் ஆகிற ஸ்க்ரீன் இது. ஓகே, இப்போ பூட் ஆயிடுச்சு. இது வந்து ரெண்டு லைட் ஆன் ஆகிருக்கும் போது இதோட குவாலிட்டி இது. இதுதான் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். பார்த்தீங்கன்னா நாலு ஆப் மட்டும் கொடுத்துருக்காங்க, மற்றபடி எல்லாமே ஸ்மால் சைஸில் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ரொஜெக்டரில் என்ன ஓஎஸ் வெர்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் சிஸ்டம் செட்டப் வெர்ஷனுக்குள்ளே போயிட்டு நெட்ஒர்க் செட்டப், ப்ளூடூத் செட்டப், அப்புறம் ப்ரொஜெக்ஷன் செட்டப், ஜென்ரல் செட்டப், இன்டர்நேஷ்னல் செட்டிங், அபவுட். அபவுட்டில் போனோம்னா சாஃப்ட்வேர் வெர்ஷன் இருக்கும், இல்லை ஜென்ரல் செட்டிங்கில் பார்க்கலாம். ஸோ அபவுட்டில் போய் பார்க்கலாம். இதில் இதோட சாஃப்ட்வேர் வெர்ஷன் இருக்கும். சாஃப்ட்வேர் ஆல்ரெடி லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் இருக்குது. இது ஆன்லைன் மோடில் அப்டேட் பண்ணலாமா, யூஎஸ்பி மோடில் அப்டேட் பண்ணலாமாங்கிறத காட்டும். ஸோ கரண்ட் வெர்ஷன் இஸ் த லேட்டஸ்ட் வெர்ஷன், இதிலே சொல்லியிருக்காங்க. இது புது வெர்ஷனில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதையும் அப்டேட் பண்ணணும் அவசியம் இல்லை. இது வந்து ரீஸ்டோர் ஃபேக்டரி ரீசெட், அதாவது இதை கொடுத்துட்டோன்னா கம்ப்ளீட்டாக இன்டர்னல் மெமரியில் உள்ள எல்லாம் அழிஞ்சிடும். டிவைஸ் நேம் இது நம்ம எது வேணாலும் செட் பண்ணிக்கலாம். நம்ம கஸ்டமர் கூட நம்ம பேரே கூட வச்சுக்கலாம் இதில். ஸோ இது நமக்கு வேணும். சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் இதில் வந்து அந்த மாடல், மெஷின் மாடல் Z4 அரோரா சிஸ்டம் வெர்ஷன் லேட்டஸ்ட்டாக என்ன வெர்ஷன் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஆண்ட்ராய்டு 4.3, இது கொஞ்சம் பழைய வெர்ஷன் தான். மெமரி இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா 2 GB ரேம், இன்டர்னல் ரோம் வந்து 8 GB, பில்டின்னா வருது. மெமரி கார்டு அப்கிரேட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொஜெக்டரோட டெம்பரேச்சரையும் இதில் கடைசியில் மானிட்டர் பண்ணுது, அதாவது இப்போ 52.7°C இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், இது ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சானு இதை வச்சு செக் பண்ணிக்கலாம். வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இதில். ஸோ இன்டர்நேஷ்னல் செட்டிங் இதில் ஒன்றும் இல்லை, அதாவது லாங்குவேஜ் டைம் தான் இருக்குது. நம்ம என்ன இந்தியா இந்தியன் செட் பண்ணிக்க வேண்டியதான், என்ன வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். இது லாங்குவேஜ் என்ன வெர்ஷனோ, தமிழ்னா தமிழ், மல்டி லாங்குவேஜ் தான். ஸோ நோ இஷ்யூ இதில். ஜென்ரல் செட்டப் அதாவது இது பூட் சோர்ஸ் வேகமாக ஆன் ஆகும்போது எதில் வந்து நிற்கணும், HDMI 1 இல்லை டைரெக்டாக ஆண்ட்ராய்டு ஓஎஸ்க்குள்ள வரணுமாங்கிறது தான் இதோட ஸ்பெசிஃபிகேஷனு. டெஸ்க்டாப் வெர்ஷன்னா டைரெக்டாக வந்து எக்ஸல் வந்துடும். நம்ம டைரெக்டாக ஆஃபீஸ் செட்டப்பில் என்ன யூஸ் பண்ணுவோமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பூட் மியூசிக் ஆன் ஆகும்போது மியூசிக் வேணும்னா எனபிள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சவுண்டே இல்லாமல் வரும். அப்போது 3D கெஸ்டர், அதாவது அனெக்ஸோன்னு இல்லை, மேலே கையை வச்சு ரொட்டேட் பண்ணோன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும்னு, அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க ஆன் ஆஃப்னு. சவுண்ட் அவுட்புட் இன்டர்னல் ஸ்பீக்கராக எக்ஸ்டர்னலாக எது வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். தீம் செட்டப் இது போக ஓகே. ப்ரொஜெக்ஷன் செட்டப், ப்ரொஜெக்ஷன் செட்டப்பில் லூமினன்ஸ், வியூ மோட் அதாவது லைட்டோட பவரு, ஆட்டோ கரெக்ஷனு, கீடோன் கரெக்ஷனு, ஸ்டெப்லெஸ் ஜூமிங், ஃபேன் ஸ்பீட், இது எல்லாமே நமக்கு டிஃபால்ட்டாக அவங்களே தேவையானதை செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நமக்கு தேவைன்னா கஸ்டமர் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீடியோ குவாலிட்டியை செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து லைட்டை ஆஃப் பண்ணிடலாம், ஒரு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு குவாலிட்டி செக் பண்ணலாம், தென் அப்புறம் வந்து ரெண்டாவது லைட்டை ஆஃப் பண்ணி லைட்டை குவாலிட்டியை செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் ஒரு லைட் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிருக்கும், உங்களுக்கே தெரியும் கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ வீடியோ ப்ளே பண்ணி அதோட குவாலிட்டியை பார்க்கலாம். அது போக ஆடியோ குவாலிட்டியும் அதோட செக் பண்ணிடலாம் ஒரே டைமில். ஓகே, இந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. இப்போ கேட்குற ஆடியோ வந்து இதோட ஒரிஜினல் ஸ்பீக்கர்லேருந்து வருது. இப்போ இதே வெர்ஷனில் வந்து நம்ம இன்னொரு லைட்டையும் ஆஃப் பண்ணிடலாம். அப்போ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் முன்னோட குவாலிட்டி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு. இந்த கலர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டீப்பாக, எவ்வளோ
கிளியரா இருக்கு, உங்களுக்கே தெரியும். ஷார்ப்னஸ்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஸோ நம்ம அன்னைக்கு சொன்ன மாதிரி இதோட சவுண்ட் கெஸ்டர், அதாவது ஏர்ல நம்ம கையை ரொட்டேட் பண்ணி சவுண்டை குறைக்கிறதும் அதிகமாக்குறதையும் பற்றி இப்போ பார்க்கலாம் வீடியோ. கிளாரிட்டியை செக் பண்ணலாம். இது வந்து ஒன்று ஹார்ட் டிஸ்க் மோடு, ரெண்டு இன்டர்னல் ஸ்டோரேஜ், மூணாவது வந்து HDMI, நாலாவது வந்து செகண்ட் HDMI, ஒன் AV இன்புட். ஸோ நம்ம HDMI 1 வந்து PS4 கனெக்ட் ஆயிருக்கு. அதோட குவாலிட்டியை இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் பார்ப்பீங்க இதோட கலர்ஃபுல்லான இதுவும், இந்த லொக்கேஷனும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஷார்ப்பாக டீட்டெயில், எவ்வளோ பிக்சர் டீட்டெயிலாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இதில் வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் உள்ள செடியிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக, ரொம்ப அதிகமான கிராஃபிக்ஸ், அதாவது 60 frames per second வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது டேட்டா. அதே இவ்வளோ நீட்டாக உங்களுக்கு காட்டுது பாருங்கள். அதாவது நீங்கள் ஒரு டிவி வாங்குறதை விட இது பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. ஒரு 32 inch டிவி வாங்கினா கூட 30,000-40,000 வருது, கூட ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்டர் கிடைக்கும். இது நீங்கள் வந்து 30 inch 300 inch வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஒரு மினி தியேட்டர் மாதிரியே இது இருக்கும். அதோட ஆடியோ குவாலிட்டியும் நீங்களே கேட்டீங்க, உங்களுக்கு எவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த ஃபாக் எஃபெக்ட் கூட நீங்களே பார்த்தீங்க, ரன் ஆகும்போது அவ்வளோ டீப்பாக கிளியராக வந்து டிவியில் கூட இருக்காது. இது 4K சப்போர்ட்டட் வெர்ஷன். இது ஆக்சுவலாக ஆனால் 4K கிடையாது, இதோட ரெசல்யூஷன் வந்து 720 தான். PS4 ப்ளே ஆகிறதுனால இதோட 60 frames per second இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கேப்சர் பண்ணுது. அதுபோக உங்களுக்கு ரெசல்யூஷனே மேலே காட்டும் பாருங்கள், 1080 pixel தான் காட்டும் மேலே. முன்னாடி பார்க்கும்போது இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக தெரியுது இல்லை, நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம் நார்மல் டிவி மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம். பக்கத்தில் போக போக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கிராஸ் டைமண்ட் ஷேப் மாதிரி தெரியும். ஸோ உங்களுக்கே தெரியும் சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி இருந்தாலும் அந்தளவு ஒன்றும் பெருசாக தெரியல. இதோட குவாலிட்டி வந்து இன்னும் பெட்டராக தான் இருக்குது. ஸோ இது டிவியோட பெஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நம்ம ஒரு டிவி வாங்கினோம்னா அதிக பட்ஜெட் செலவு பண்ணுறோம், ஒரு 65-75 inch டிவி வாங்கணும்னா. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் 120 inch நார்மலாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 65-75 inches இருக்கும். ஸோ நம்ம ஒரு டிவி 32-55 inch டிவி வாங்கிறதுக்கு இதை வாங்கணும்னா பெஸ்ட்டாக இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹோம் தியேட்டரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் 2016-17 கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ப்ரொஜெக்டராக இருக்கும் அந்த லோ பட்ஜெட்டில். இப்போது ஒரு 4K ப்ரொஜெக்டர் போண்டா ஃப்ளாக் வரும், நம்மளால் அவ்வளோ பட்ஜெட் கொடுத்துலாம் வாங்க முடியாது. ஸோ இது ஒரு பட்ஜெட் ப்ரொஜெக்டர். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.